இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் வணக்கம் பிரகாஷ். தீபாவளி பண்டிகையானது இன்னும் ஒரு வாரத்தில் தான் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலை. சென்னை மாநகரில் டி நகர் பகுதி என்பது தீபாவளி பண்டிகை என்றாலே புத்தாடைகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் தேர்வு செய்யக்கூடிய முதல் இடமாக இந்த டிநகர் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இந்த பகுதியை சேர்ந்த இடமாக தான் இருக்கிறது. அந்த வகையில் ஆண்டுதோறும் புது புது ரகங்களாக இருந்தாலும் சுடிதாராக இருந்தாலும் சரி, புடவைகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு வண்ணங்களில் டிசைன்களில் கிடைக்கக்கூடிய இடமாக இந்த டிநகர் பகுதியை தான் மக்கள் தேர்வு செய்கிறாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு புற மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் வரக்கூடிய இடமாக இருக்குது. எனவே ஒரே இடத்துல பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இந்த இடம் இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் இங்கே வராங்க. கடந்த ஆண்டையை காட்டிலும் இந்த ஆண்டு விற்பனையானது சற்று குறைவாக இருப்பது தான் விற்பனையாளர்கள் சொல்கிறாங்க. இதற்கு காரணம் என்னென்று கேட்கும்பொழுது, பல்வேறு இடங்களில் சிறு சிறு கடைகள் வந்து ஆங்காங்கே திறக்கப்பட்டு வருவதன் காரணமாக பெரும்பாலான பொதுமக்கள் வந்து இங்கே வருவதற்கான வாய்ப்புகளும் ஆர்வமும் காட்டவில்லை என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்குது. மேலும் தொடர்ச்சியாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில் பணிகளாக இருந்தாலும் சரி, டி நகர் மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை காரணம் காட்டி இந்த இடத்துக்கு வராமல் இருப்பதை அவங்க தவிர்க்கதாக சொல்கிறாங்க. இது மேலும் பார்த்திங்கன்னா விலைவாசி, குறிப்பாக கடந்த ஆண்டை வாங்கின புடவைகளோட விலையாக இருந்தாலும் சரி, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த பொருளினுடைய விலையாக இருந்தாலும் சரி சற்று உயர்ந்திருப்பதாக அவர் சொல்கிறாங்க. மேலும் ரயில் நிலையமாக இருக்கட்டும், பேருந்து நிலையமாக இருக்கட்டும், பொதுமக்கள் நடந்து வருவதற்கு கூட சற்று இடைஞ்சலாக தான் களத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிர்வாகமாக பணிகளாக இருக்கட்டும், டிநகர் மேம்பால பணிகளாக இருக்கட்டும், அது ஒரு புறம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. பொதுமக்களுடைய வாகனம் வந்து இந்த டிநகர் பகுதிக்கு வர முடியவில்லை என்பதுதான் அவர்களுடைய பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இருந்தபொழுதும் போக்குவரத்து போலீஸாரும் மாநகர காவல்துறையும் சேர்ந்து தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டிருந்தாலும் அது முறையாக கை கொடுக்கவில்லை. ஆங்காங்கே போக்குவரத்து வாகனங்களை நிறுத்திவிட்டு பொதுமக்கள் வருவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டுருதை பார்க்க முடியுது. இருந்தபோதும் சென்னை மாநகராட்சி கடந்த சில நாட்கள் முன்பாக பார்த்திங்கன்னா டிநகருக்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய வாகனங்கள் வந்து டீனர் மேம்பாலத்தில் மேலே நிறுத்திக்கலான்னு சொன்னாங்க. அந்த பணி என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு வந்து இன்னும் அடையலை. அங்கே வந்து தற்காலிக வாகன நிறுத்தம் என்பது அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பொதுமக்களுக்கு இது தொடர்பாக எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடைக்காதன் காரணமாக பொதுமக்கள் எந்த ஒரு விஷயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாகவே டிநகர் பகுதியில் பொதுமக்களுடைய ஒரு பல்வேறு விஷயங்கள் தான் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியுது. அங்கங்கே வந்து பெண்களை யாரும் கேலி செய்யக்கூடாது, பிக் பாக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எந்த ஒரு குற்றச்சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக டிநகர் காவல் துணை ஆணையர் தலைமையில் சுமார் 300-க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதை பார்க்க முடியுது. தொடர்ச்சியாகவே புத்தாண்டு குறிப்பாக தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக ஒரு வாரம் எஞ்சியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் டிநகர் நோக்கி வரக்கூடிய சூழ்நிலை, நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக இறுதிக்கட்ட பர்ச்சேஸில் மும்முரமாக இருப்பதன் காரணமாக கூடுதல் போலீஸாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கு. உயர் கோபுரங்கள் இந்த ரங்கநாதன் தெரு முழுக்க அமைக்கப்பட்டிருக்கு. சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு ஏற்கனவே குற்றம் சம்பவங்களில் ஈடுபட்டவங்கள் யாராவது வந்தாலும் அவர்களை உடனுக்குடன் சிசிடிவி கேமரா மூலமாக கண்காணிக்கப்படுவதற்காக இங்கு தனியாக கண்ட்ரோல் ரூமும் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதால் களத்தில் நம்மால் பார்க்க முடியும். பிரகாஷ், இன்னும் தீபாவளிக்கு சில நாட்கள் இருக்கும் நிலையில் சென்னை டி நகரில் பொதுமக்கள் புத்தாடை வாங்குவதற்கு ஆர்வம் காட்டியவர்கள் இது தொடர்பான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.